இன் ஹோட்டல்ஸ் அண்ட் ஹாலிடே ஹோம்ஸ் இலங்கையில் யாழ்ப்பாணம் குளிரூட்டப்பட்ட சொகுசு அறைகளுடன் கூடிய இடம் சட் இன் ஹோட்டல்ஸ் அண்ட் ஹாலிடே ஹோம்ஸ் நேர்வரியிலிருந்து 60% நேரில் வரியை குறைச்சு 40%. ஏண்டா அப்போ வந்து கிட்டத்தட்ட 75%-80% நேரில் வரியிலிருந்து வருது, அதை கிட்டத்தட்ட 60% ஆக்கினால் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? வருமான வரி என்ற விடயம் ஏற்கனவே கடந்த வருடம் அமுல்படுத்தப்பட்ட விடயங்களில் இந்த வருடத்தில் எந்த ஒரு வரி திருத்தவும் 4% வருமான வரியை அதிகரித்தல் ₹1,00,000 மேலதிகமாக இருக்கின்ற தொகைகளுக்காகத்தான் வரியை அறவிடப் போகிறோம். எங்கள ரூபாய்க்கு எந்த ஒரு பெருமதியும் இல்லாத நிலையில் ஒவ்வொரு 41,667 ரூபாய்க்கு இந்த வரியிலேயே குறை கேட்கல. இதில் உள்ள பிரச்சனைன்னு சொன்னால் அவர்கள் வங்கியிலே அதற்கான ஒரு சம்பளத்தை பெறுகிறார்கள். அவர்களுக்கு வரி விதிக்கப்படுகிற போது அந்த ஒரு எண்ணிக்கையிலே வரி விதிக்கப்படுகின்ற சூழ்நிலை இனி உருவான கிட்டத்தட்ட 3,20,000 மேல் ஒரு ஆள் உழைப்பாரா என்றால் அவர் வந்து முழுமையாக 36% வரியை செலுத்த வேண்டும். அதே நேரம் ஒரு சிறு தொழில்களையும் பதிவு செய்யப்பட வேண்டும். ஒரு முறையான நிறுவன கட்டமைப்பிற்கு கொண்டு வருகின்ற ஒரு நடைமுறையை இந்த வருமான வரி செயற்திட்டங்கள் கொண்டு வரப்போகிறது. இந்த வங்கிக்கு சமர்ப்பித்தால் தான் நாங்கள் என்ன செய்யலாம், இந்த வங்கியில வந்து நடைமுறை கணக்கை ஆரம்பிக்கலாம். இப்போ நிச்சயமாக அவர் என்ன செய்யணும், வரிக்குரிய நபராக இருக்கலாம் இல்லை வரிக்குரிய நபர் இல்லாமல் உள்நாட்டு வரி சங்கத்தில் போய் ஒரு காணியை வாங்குகிற போது இங்கும் வருமான வரி சார்ந்த சில தேவைப்பாடுகள் எழும் என்கின்ற ஒரு அச்சம் பெரும்பாலும் எழுந்த கைது. இப்போ யாழ்ப்பாணத்தை பார்த்தீங்கன்னா உலக விதத்தில் காணிகள் விற்கப்படுது, கட்டடங்கள் விற்கப்படுது, ஞாபக இதழ் வருது. ஆனால் இதுவரைக்கும் நான் அருகில் மூலதாகம் என்ற ஒரு அந்த 10% உள்நாட்டு வரி சங்கத்துக்கு சென்றதாண்டு. வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு நிலவரம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறோம். சமகாலத்திலே இலங்கையிலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற வரவு செலவு திட்டம், அடுத்த ஆண்டினுடைய திட்டமிடல், நிதி நிலைமைகள் எப்படி இருக்கிறது என்பது சார்ந்த உரையாடல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. இது அரசியலில் எந்தளவு தூரம் தாக்கம் செலுத்தும் என்பது சார்ந்த உரையாடல்களும் ஆரம்பித்திருக்கிறது. தமிழ் தரப்பினர் இதை எப்படி அணுகப் போகிறார்கள் என்பது சார்ந்த பரவலான அறைகூவல்களும் தொடர்ச்சியாக தமிழ்த் தேசிய பரப்பிலும் சரி இலங்கை அரசியலிலும் உரையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்த தேர்தல்களை இவை இலக்கு வைக்கிறது என்பது சார்ந்த உரையாடல்களும் இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் இவை சார்ந்த உரையாடல் விரிவடையை காத்திருக்கின்ற நிலவரம் நிகழ்ச்சிக்கு இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் ரமேஷ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கார். வணக்கம். வணக்கம். நான் ஆரம்பிக்கின்ற விடயம், இன்றைக்கு ஒரு வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு அது சார்ந்த விவாதங்கள் இடம்பெற்று வருகிறது. இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த ஆண்டு வரவு செலவு திட்டம் என்பது ஏற்கனவே கடந்த வருடத்தில் நிறைவேற்றப்பட்ட விடயங்கள், ஏற்கனவே கடந்த வருடத்தில் வருமான வரி நான் கூடுதலாக இல்லை உங்களோட கலைக்க விரும்புகிற விடயம் வந்து இந்த வரி சம்பந்தமான விடயங்களால் மிகவும் ஆழமாக இலங்கையில் கடந்த வருடத்தில் இருந்து இந்த வருடம் மட்டும் வந்து கொண்டிருக்கின்றன. இதில் மிகவும் பிரதானமானது இந்த வருமான வரி என்ற விடயம் ஏற்கனவே கடந்த வருடம் அமுல்படுத்தப்பட்ட விடயங்களில் இந்த வருடத்தில் எந்த ஒரு வரி திருத்தவும் அதாவது எந்த ஒரு வரி சீர்திருத்தமும் செய்யப்படவில்லை. வருமான வரி சொல்கிறேன், ஏற்கனவே இருக்கிற அந்த ஏற்கனவே எங்களுடைய உங்களுக்கு தெரியும் தொழில் சார்ந்த நிபுணர்கள் வைத்தியர்கள் பல்கலைக்கழக விரிவுகள் சொன்னது போல் அந்த நியாயமற்ற நேர்வரி சம்பந்தமாக அல்லது வருமான வரி சம்பந்தமாக அந்த நியமிக்கப்பட்ட வரி கொள்கை இந்த பட்ஜெட்டில் இந்த வரவு செலவு திட்டத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் இல்லை எந்த ஒரு திருத்தவும் இல்லாமல் தொடர்கின்றது. அதே நேரத்தில் இந்த முறை மிக பிரதானமாக இடம்பெற்ற ஒரு மாற்றம் என்னென்னு சொல்ல வந்தால் இந்த கூட்டப்பட்ட பெறுமதி வரி, உங்களுக்கு தெரியும் இந்த கூட்டப்பட்ட பெறுமதி வரி என்பது ஒரு நேரில் வரி. அந்த வரி வந்து 2002 மட்டும் இலங்கையிலே பொருட்கள் சேவைகள் மீதான வரி என்று தான் இந்த பொருட்கள் சேவைகள் மீது இருக்கிற வரி. அது பிறகு படிப்படியாக வந்து 2002 இருந்து அது கூட்டப்பட்ட பெறுமதி வரியாக வந்தது. அதன் வரி வீதம் பொது வந்து இலங்கையை பொறுத்த மட்டும் 2020 அது 8% குறைக்கப்பட்டு இப்போ இது கடந்த 1/10/2022 அது திரும்ப 15% உருவாக்கப்பட்டு இந்த முறை வரி திருத்தம் என்று சொல்ல வந்தால் இந்த கூட்டப்பட்ட பெறுமதி வரி சம்பந்தமாக 18% அந்த வரி அளிக்கின்றன. சரி, இதுதான் ஒரு பேசுபொருளை உருவாக்கியிருக்கிறது இந்த வரி சார்ந்த விடயங்கள் தான். ஆனால் இந்த விடயங்களுக்கு போவதற்கு முன்னதாக இந்த ஒரு கடந்த ஆண்டு பட்ஜெட், கடந்த ஆண்டு பட்ஜெட்டிற்கு பிறகு பல்வேறுபட்ட அதிருப்திகள் இருந்தது. குறிப்பாக நீங்கள் சொல்லுகிற இந்த வருமான வரி சார்ந்த விடயங்களிலே பல்கலைக்கழக ஆசிரியர்கள் அரச வைத்தியர்கள் எல்லோரும் தங்களுடைய எதிர்ப்பை பணிப்புறக்கணிப்பை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் பின்னர் அது கைவிடப்பட்டது அல்லது கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் வைக்கப்பட்டார்கள்.
அப்போது சொல்லப்பட்ட விடயம், அடுத்த பட்ஜெட்டிலே இதற்கான ஒரு நிவாரணம் இருக்கும், குறிப்பாக ஒரு 4% வருமான வரியை அதிகரித்தல், ஒரு 1,00,000 ரூபாய்க்கு மேலதிகமாக இருக்கின்ற தொகைகளுக்காகத்தான் வரியை அறவிடப் போகிறோம் போன்ற நிவாரணங்கள் வழங்க முடியும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இது சார்ந்த சில துறை சார்ந்த நிபுணர்கள் சில முன்மொழிவுகளை அனுப்பியதாக கூட அறிய முடிந்தது. இது ஒரு திரைமறைவிலே அல்லது திரை மறைவிலே இந்த செயற்திட்டங்கள் நடைபெற்றது. அப்படியான நகர்வுகள் எதையும் கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறதுவா என்பதுதான் இப்போது இருக்கிற ஒரு கேள்வி. நிச்சயமாக இது சம்பந்தம் எந்த ஒரு வழியாகவும் கருத்தில் கொள்ளப்படும் என்று நிதியமைச்சின் செயலாளர் மற்றும் ஜனாதிபதியின் ஆலோசனை ஊடாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நிச்சயமாக அந்த எந்த ஒரு மாற்றம் வரி திருத்தத்தில் எங்களுடைய வருமான வரி சம்பந்தமாக அந்த கடுமையான வரி என்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு சொல்ல போனால் உங்களுக்கு தெரியும் வந்து வரி விடுதொகை அல்லது நாங்கள் சொல்றது வந்து வரி நிவாரணங்கள்ன்றது ஒரு தனிநபருக்கும் இருக்குது, கம்பெனிகளுக்கு அது இராது. தனிநபருக்கு வந்து வரி நிவாரணங்கள் சொன்னால் கம்பெனிகளை பொறுத்தமட்டே அவர்களுக்கு வியாபார நடவடிக்கையின் போது செலவினங்களை கழிக்க முடியும். ஆனால் ஊழிய வருமானம், நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து ஏர்ன் பண்ணுற எந்த ஒரு ஊழிய வருமானத்துக்கும் எந்த ஒரு செலவினத்தையும் கழிக்க முடியாது. செலவினத்தை கழிக்க முடியாது என்பதற்காக அரசாங்கம் அதற்காக அரசாங்கங்களுக்கு தார ஒரு விடுவது தான் இந்த வரி விடுதுகைன்னு சொல்லப்படுற தற்போது இருக்கின்ற 1,00,000 ரூபா. அது முதல் வந்து எங்களுக்கு தெரியும் வந்து 2,50,000 ரூபாய் இருந்த தொகை இப்போ 1,00,000 வந்து இந்த 1,00,000 வந்தது மிகவும் அது அந்த 1,00,000 என்ற விடயத்தை விட எங்களுக்கு அதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஏற்கனவே வந்து அந்த வருமான நாங்கள் சொல்ல இன்கம் டேக்ஸ் லேப், இந்த இன்கம் டேக்ஸ் லேப்ன்றது ஒரு நேர்மையான அளவில் இருக்கும், நேர்மையான மட்டத்தில் இருக்கும். இதில் என்ன நடந்திருக்கேன் அந்த மட்டம் வந்து ஏற்கனவே 2,50,000 வரி விடுவதோடு வந்து 2,50,000 வரி விடுதொகை இருந்தது. அதே நேரம் அந்த நேரத்தில் வந்து 2020 வந்து ஓரளவு வந்து அது சில தவறுகள் இருந்தாலும் ஆனால் இதில் இந்த முறை அது கொண்டு வரப்பட்ட விடயங்களில் வந்து மிகவும் ஒரு என்னென்னு சொல்வது எந்த ஒரு நியாயமான அந்த வரி கொள்கைகளை எல்லாத்தையும் மீறி 2,50,000 ஒரு 2,50,000 இருந்த வருமான வட்டை இல்லை ஒரு 41,667 ரூபாய் குறைக்கப்படுது. அது குறைக்கப்படுற நேரத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் இலங்கையில் உள்ள பொருட்கள் சேவைகளின் விலைகள் எங்களுடைய பொருட்கள் சேவைகளுக்கு எந்த ஒரு எங்களோட ரூபாய்க்கு எந்த ஒரு பெருமதியும் இல்லாத நிலையில் இப்போ ஒரு 41,667 ரூபாய்க்கு இந்த வரியிலேயே குறைக்கல. இதில் உள்ள பிரச்சனைன்னு சொன்னால் கடுமையான வரியை நாங்கள் செலுத்த வண்டிகளுக்கு தள்ளப்படுகின்றோம். உதாரணத்துக்கு வந்து முதல் எங்களுக்கு வந்து 6, 12, 18 இதை சொல்றது இப்போ நாங்கள் சொல்லுவோம் தேர் ஆர் மோர் ப்ரோக்ரெசிவ் டாக்ஸ் ரேட்ஸ் என்று. அதாவது இப்போ வந்து எங்களோட வீழ்த்தி முறை வரின்னு சொல்லப்படுற வரி வீதம் 6% ஒவ்வொரு 41,667 ரூபாய்க்கும் 1,00,000 மேலே ஒரு நபர் வருமான தொலைப்பாராக இருந்தால் கட்டாயம் டாக்ஸை பே ஆகுது. கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு நாள் மொத்த சம்பளம் வரி வந்து எப்போதும் சிறிய சம்பளத்துக்கு இந்த ஏபிஐடின்னு சொல்லப்படுவது பார்க்கப்படுவதில்லை. மொத்த சம்பளத்துக்கு வந்து 320,000 மேலே ஒரு ஆள் உழைப்பாராக இருந்தால் அவர் வந்து முழுமையாக 36% வரியை செலுத்த வேண்டும். அதே நேரம் ஒரு நபர் வந்து 1,00,000 மேலே உழைப்பாராக இருந்தால் ஒரு வருமான இல்லைக்கு 41,000 படி 6%, 12% என்றது அதுதான் கடந்த வருடத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது கடந்த பட்ஜெட்டில். அதுதான் இந்த முறை குறைக்கப்பட்டு நீங்கள் கேட்டது மாதிரி இந்த ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் அதாவது அந்த என்னென்னு சொல்வது அந்த அந்த தலைமைசார் ஊழியர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது முதல் 150,000 இல்லை 2,00,000 இங்கே வரி உடையது தந்துட்டு 4% ஸ்டார்ட் பண்ணுவோம். 4% இந்த 41,550 ஆக்குவோம். இந்த 4% அப்போ 1,00,000 சரி 1,50,000 வரி விடுதலைக்கு வரும். ஒவ்வொரு 4, 8, 12, 16, 20, 24 6 இருந்ததை 4% குறைக்கிறோம். 36 இருந்ததை 24% கொண்டு வரோம். அந்த வரிக்குரிய வருமான மட்டம் 41,667 அது இலவானம். அப்போ அந்த 50,000 மட்டும் கேட்கப்பட்டது ஆனால் அது எந்த ஒரு மாற்றத்துக்கும் சம்மதிக்கப்பட்டது ஆனால் எந்த ஒரு மாற்றமும் நடைபெறவில்லை. ஆனால் இதுக்கு மேலதிகமாக இந்த முறை வந்து இன்னும் சுமையை கூட்டின மாதிரி உங்களுக்கு தெரியும் வந்து தற்போதைய ஜனாதிபதி தான் நிதியமைச்சர் அவர்கிட்ட நோக்கம் என்னன்னு சொன்னால் ஏற்கனவே கலந்த வரவு செலவு திட்டத்தில் 2 விடயத்தை அவர் வந்து அழிச்சிட்டு போயிருந்த கொண்டு வந்து நேர்வரி என்ற விடயத்தை கூட்ட வேணும் உண்டு. நேர்வரி வந்து எங்களுக்கு வந்து பலமையாக வந்து எங்களோட மொத்த வரி வருமானத்தில் வந்து நேர்வரி 20% இப்போ அது 25% உருவாகிட்டு அவற்றை அந்த ரேஷியோ வந்து சொல்லப்படுற அந்த வீதம் வந்து நேர்வரியிலிருந்து 60% நேரில் வரியை குறைச்சு 40% ஏண்டா இப்போ வந்து கிட்டத்தட்ட 75%, 80% நேரில் வரியிலிருந்து வருது அதை கிட்டத்தட்ட 60% ஆக்கினால் பொருளாதாரத்துக்கு நல்லது. உண்மையில நேர்வரி என்பது பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்ற வரி தான் நேர்வரி. அதுதான் நாங்கள் சொல்றது வீழ்த்தி முறை வரி இந்த ப்ரோக்ரெசிவ் டாக்ஸ் ரேட்ஸ் என்றதை அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி செய்யப்படுறது நல்லது. ஆனால் அந்த வருமான மட்டை இல்லை அல்லது ஒருவர் உழைக்கிற வருமானத்தை அநியாயமாக வரியை சேகரிப்பது என்பது அதை வந்து நாங்கள் நியாயமட்ட வரி என்று தான் எல்லோராலும்
சரி, அது ஒரு நியாயமான நியாயமற்ற வரி என்க. இன்றைக்கு இருக்கிற ஒரு அச்சம் எப்படி என்றால், நிறைய பேருக்கு இந்த அச்சம் இருக்கிறது. அச்சத்தின் காரணமாக நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். எப்படி என்றால், குறிப்பாக ஒரு பல்கலைக்கழகம் இப்படியான துறைகளிலே இருப்பவர்கள், வைத்தியர்கள் போன்ற துறையிலே ஒரு 100,000 ரூபாய்க்கு மேலதிகமாக சம்பளம் பெறுபவர்களுக்காக ஒரு வரி அறவிடப்பட்டு கொண்டு இருக்கிறது. சில சேவை துறைகள் சார்ந்து அல்லது சில ஒப்பந்த துறைகள் சார்ந்து சிலர் சில தொழில்களை செய்கிறார்கள். அவர்கள் வங்கியிலே அதற்கான ஒரு சம்பளத்தை பெறுகிறார்கள். அவர்களுக்கு வரி விதிக்கப்படுகிற போது, அந்த ஒரு எண்ணிக்கையிலே வரி விதிக்கப்படுகின்ற சூழ்நிலை இனி உருவானால், அவர்கள் அதற்கான ஒரு செலவினத்தை செலவழித்திருப்பார்கள். ஆனால் அவற்றிற்கான ஒரு முறையான பொறிமுறைகள் இருக்காது. அப்படி என்கின்ற போது அவர்கள் பாதிக்கப்படுகிற போகிறார்களா என்கின்ற ஒரு அச்சத்தையும் எழுப்புகிறார்கள் தானே. நிச்சயமாக சேவை வழங்குனர் என்பது நிச்சயமாக இலங்கையை பொறுத்தவரை சேவை வழங்குனர் என்பது வந்து இப்போ வங்கித்துறையில் வேலை செய்பவர்கள் அல்லது ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு ஆசிரியராக கடமை புரிபவர்கள், தனியார் துறையில் என்ன பாடசாலையில் அவருடைய ஆசிரியராக கடமை புரிந்தால் நிச்சயமாக வந்து அவருடைய வருமானம் 1,00,000க்குள்ளே வரும். தனியார் அல்லது வந்து ஒரு லோயர், சில ப்ரைவேட்டாக ஹாஸ்பிட்டல்ஸுக்கு ப்ரைவேட்டாக வந்து தனியார் துறையில் வந்து ஒரு வைத்திய நிபுணர்கள் சொல்லப்படுபவர்கள் வந்து அதுக்குரிய சிஸ்டம் வந்து என்ன, அதுக்குரிய மெக்கானிசம், அதுக்குரிய பொறிமுறை உங்களுக்கு தெரியும். வந்து இப்போ வந்து நேர் வரியை இலகுவாக நாங்கள் வந்து நேர் வரியில் இலகுவாக வரியை இப்போ செய்யலாம் நிச்சயமாக நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் அந்த வரியை அறவுடு செய்வதற்குரிய சரியான பொறிமுறைகளை காண்பிக்கப்படவில்லை. இந்த சேவை வழங்குனர் என்று சொல்லப்படுற நிறுவனங்களில் வந்து ஒரு எப்போவும் வந்து ஒரு தனியார் கல்வி நிலையத்தை நாங்கள் எடுப்போம். ஒரு தனியார் கல்வி நிலையம்ன்றது உண்மையிலே வந்து பிரபலியமான ஒரு விடயம். இந்த தனியார் கல்வி நிலையத்துக்கு வந்து அதில் ஒரு நல்ல ஒரு விடயம் மட்டும், இந்த தனியார் கல்வி நிலையத்துக்கு வந்து அரசாங்கம் இந்த முறையும் வந்து ஊட்டப்பட்ட வருமதி வந்து வேல்யூட டேக்ஸ் வந்து 18% 18% வரப்போகுது. அதுக்கு வந்து வரி விலக்கு அளிக்கப்பட்டு ஆனால் அவர்கள் நிச்சயமாக பதிவு செய்யப்பட்டு அவர்கள் அது ஒரு வியாபார வருமானமாக, அந்த வியாபார வருமானம்ன்றதுக்குள்ள சேவை வளங்களும் வியாபார வருமானமாக காட்டி அதுக்குரிய வருமானம், அதுக்குரிய சேவை வரும் வியாபாரத்துக்குரிய என்ன வியாபாரம், தனியாக தனிப்பட்ட இதில் பதிவு இருந்தால் அவர் எப்படி அல்ல பங்குடமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கலாமா அல்லது கம்பெனியாக பதிவு செய்யப்பட்டிருக்கோம், அதன் அடிப்படையில் கம்பெனியாக பதிவு செய்யப்பட்டால் கம்பெனியின் வரிக்குரிய அங்கே வந்து வரி நிவாரணத்தை கோரையில் அது வரி விதித்திருந்தோம். பங்குடமையாக பதிவு செய்யப்பட்டிருந்தால் அவைக்கு வந்து முதல் 1,000,000க்கு 1,00,000க்கு வரி இல்லை. அவன் எங்கே தனியார் கல்வி நிலையம் வந்து ஒரு பங்குடமையாக பதிவு செய்வார், 2 அல்லது 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஆக்கடம் பதிவு செய்யப்பட்டிருந்தால் இந்த பங்குடமை வந்து ஆரம்பங்களில் பங்குடமை வந்து ஒரு வரி செலுத்த வேண்டிய நிறுவனம் அல்ல. அங்கே வெளி அங்கே இருக்கிற பங்குடமைக்கு உரிமையான ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு பங்காளரும் தனிப்பட்ட ரீதியாக வருமான வரி புறத்திட்டினை டாக்ஸ் அந்த வருமான வரி விபரத்திட்டினை அவைக்கு செலுத்தி வரியை செலுத்த வேண்டும். ஆனால் தற்போது வந்து வாரம் 1,000,000க்கு வந்து அவைக்கு வரி இல்லை. அங்கால வாரம் ஒவ்வொரு அங்கால வர மிகுந்த தொகைக்கு 6% செலுத்த வேணும். அதுதான் வேண்டிய செலுத்தணும். அதே நேரம் தனி நபராக அவர் அங்கே இருப்பாராக இருந்தால் அந்த தனியார்கள் இயக்குவர்கள் தனி ஒரு நபராக இருந்தால் நாங்கள் எவ்வாறு வரி செலுத்துக்கோ அந்த 1,00,000 மொத்த வருமானத்தில் அவருக்கு வரப்போகிற வருமானம் அதில் வந்து 1,00,000 வரி நிவாரணமாக கேட்டு வார ஒவ்வொரு வேண்டாந்தம்னு சொன்னால் அந்த 40,600 1,00,000னா வேண்டாந்ததுக்கு வரும் 2,00,000 1.2 மில்லியனை வந்து வரி நிவாரணமாக கேட்பார். 5,00,000 40,660 மாதாந்தமண்டா 12 பிரிக்கிற 5,00,000 இந்த ஒவ்வொரு 5,00,000 6, 12, 18, 24, 30 பேலன்ஸ் இருந்தால் 36% வரி செலுத்தப்படுது. சேவை வழங்குனர் நானால் அவைக்கு ஒரு அவைக்கு வந்து அதை நாங்கள் நிறுவனம் என்ற ரீதியாக அவர் காட்டை வியாபார வருமானம் தனி வியாபார நிறுவனம் வரைக்கல அது சம்பந்தமான செலவினங்களை கழிக்கலாம். ஊழியருக்கு சம்பளம் கொடுத்துருப்பார் அல்லது எழுது பொருள் மின்சார செலவு நிச்சயமாக அங்கே கழிக்கலாம். ஆனால் ஊழிய வருமானம் என்ற விடயத்தில் இது ஒன்றையுமே கழிக்கிறாது, அங்கே கழிக்கலாம். ஆனால் அந்த வியாபார வருமானம் தனிநபர் ரெண்டு வார ஒடி அவருக்கு அங்கே 1,00,000 ரூபா படி மாதாந்தம் 12 மாதத்துக்கு வந்து வரி விருந்து வழங்கப்படுகின்றது. அப்படியான ஒரு சூழ்நிலை உருவாக போகிறது. இப்போது நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஒரு நிறுவனம் அவை சார்ந்த ஒரு முற்றுமுழுதாக இலங்கையிலே எல்லா நிறுவனங்களையும் ஒரு பதிவு செய்யப்பட வேண்டும், சிறு தொழில்களையும் பதிவு செய்யப்பட வேண்டும், ஒரு முறையான நிறுவன கட்டமைப்பிற்கு கொண்டு வருகின்ற ஒரு நடைமுறையை இந்த வருமான வரி செயற்திட்டங்கள் கொண்டு வரப்போகிறதுவா? நிச்சயமாக கடந்த வரவு செலவு திட்டத்திலே அதுக்கு முதல் வரவு செலவு திட்டத்திலே சொல்லப்பட்ட அந்த 18 வயதுக்கு மேற்பட்டவர்களை பதிவு செய்யக்கூடிய அதில் கிட்டத்தட்ட அந்த 18 வயதுக்கு மேற்பட்ட இலங்கையில் வந்து 16 மில்லியனுக்கு அளவான ஆக்கள் இருக்கணும்னு சொல்லப்படுது. ஆனால் இதில் இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்ட ஆக்கள் வந்து கிட்டத்தட்ட 2.5 மில்லியன், அதாவது வந்து 2.5 மில்லியனான ஆக்கள்தான், 2.5 மில்லியன் ஆக்கள் தான் கிட்டத்தட்ட 2,00,000 ஆக்கள் தான் என்ன செய்யணும் பதிவு செய்யும் கிட்டத்தட்ட 16 மில்லியன் அதில் வந்து இருக்கிறோம். இந்த 18 வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள் கூட பதிவு செய்யப்பட்டார் 2.5 மில்லியன். அப்போ அதில் வந்து அதுலேருந்து தெரியுது வந்து இந்த வரி ஏய்ப்புக்குரிய நடைமுறை நேர் வரியில் தொடர்ந்து கொண்டு தான் போகும். ரெண்டாவது விடயம் இன்னமும் சில நல்ல விடயங்களை சொல்லியிருக்கிறார். என்ன விடயம்னு சொன்னால் எந்த ஒரு நபரும் வந்து வங்கியில் வந்து உண்மையில் வந்து வங்கியில் அந்த நடைமுறை கணக்கு தரக்கிறவர் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து பிஸ்னஸ் சேவையை வழங்குற ஒரு நிறுவனமாக இருக்கலாம் அல்லது
வியாபார நடவடிக்கை இதுவரை எந்த நிறுவனமாக இருந்தாலும் வந்து வங்கியில் ஒரு நடைமுறை கணக்கை முந்தைய நடைமுறை கணக்கு இலவாக ஆரம்பிக்கலாம். நடைமுறை கணக்கை ஆரம்பிக்க வேணும்னா அது 1/1/2024 அவள் வந்து டின் அவள் வந்து டாக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ரெண்டு உண்டு, அதாவது வரி அடையாள இலக்கம் ரெண்டு உண்டு, என்ன செய்யணும் இந்த வங்கிக்கு சமர்ப்பித்தால் தான் அங்கே என்ன செய்யலாம் இந்த வங்கியில் வந்து நடைமுறை கணக்கை ஆரம்பிக்கலாம். இப்போ நிச்சயமாக அவர் என்ன செய்யணும், வரிக்குரிய நபராக இருக்கலாம் இல்லை வரிக்குரிய நபர் இல்லாமல் இருந்தாலும் உள்ளாண்டு இரவு திணக்கத்தில் போய் தனியார் பதிவு செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு அவருக்கு வந்து வேணாரு என்ன செய்ய வேண்டிய கடப்பாடு இருக்குது, நடைமுறை கணக்கு நிச்சயம் தேவை. ரெண்டாவது விடியம் இன்னொரு விடியம் இருக்கின்றது என்னன்னு சொன்னால், மிக முக்கியமான அவர் வந்து ஒரு கட்டிடத்தை கட்ட போகிறாருன்னு சொன்னால் அதுக்குரிய அந்த உங்களுக்கு தெரியும் மேப்பிங் அதுக்குரிய படங்குறதுக்கும் என்ன செய்யணும் அந்த நிறுவனத்தில் டின் வேர்டு மற்றது காணியை கொண்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் டின் வேர்டு. அப்போ மற்றது வந்து டிரைவிங் லைசன்ஸ் அந்த நாட் டிரைவிங் லைசன்ஸ் ரெவன்யூ லைசன்ஸ் என்று சொல்லப்படுது. இந்த வருமான நாங்கள் ரெவன்யூ லைசன்ஸ் வந்து வாகனங்களை பாவிக்க எல்லாத்துக்கும் என்ன சேவை இந்த வரி வரி வரிச்சீட்டு வரிச்சீட்டு மாதிரி அது நாங்கள் ரெவன்யூ லைசன்ஸ் வருமான பத்திரம் இந்த வருமான பத்திரம் ஒரு டிஎஸ் ஆஃபீஸர் கூட கேட்கல எங்களோட என்ன வாகனங்கள் எந்த வாகனம் இருந்தாலும் அதை எடுக்க போயிடலாம் அங்கே என்ன நாங்கள் கொடுக்கணும் இல்லாட்டி நாங்கள் என்ன செய்யலாம் அது அந்த வருமான வரியை பெற்றுக்கொள்ள வருமான வரிக்கு அந்த ஆவணத்தை பெற முடியாது பெற முடியாது எங்களால் என்ன சில வாகனத்தை செலுத்த முடியாது. அப்ப நாலு விதமான கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படுது 1/1/2024 இவ்வளவு விடயங்களையும் பூர்த்தி செய்யலாம்னு கொண்டு பெறப்படுது. ஆனா இது இவ்வளவுத்தையும் கொண்டு வரப்படுமா இருந்தால் அந்த வரியேற்பு செய்யப்படுற விடயங்கள் வந்து ஓரளவு குறைக்கப்பட்டு நேர் வரி கூட்டப்பட்டு நிச்சயமாக நேரில் வரியின் தாக்கத்தை குறைக்கலாம். சரி, இந்த விடயம் இருக்கின்ற போது குறிப்பாக இந்த சொத்துக்கள் மீதான வரி இது இன்னொரு புறத்தில் இந்த வருமான வரிக்கு மேலதிகமாக பேசப்படுறது. நீங்கள் இந்த வாகனம் சார்ந்த ஒரு பேசுபொருளுக்குள் நுழைந்திருக்கிறீர்கள். நாங்கள் ஒரு வாகனத்தை வாங்குகிற போது அல்லது அந்த வாகனத்துக்கான பணத்தை செலுத்துகிற போது அல்லது ஒரு காணியை வாங்குகிற போது இங்கும் வருமான வரி சார்ந்த சில தேவைப்பாடுகள் எழும் என்கின்ற ஒரு அச்சம் பெரும்பாலும் எழுந்திருக்க இது பெரும்பாலும் புலம்பெயர்ந்த உறவுகள் மத்தியிலே இந்த ஒரு விடயம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையிலே அப்படியான நிலைமைகள் காணப்படுகிறது. நிச்சயமாக மூலதன லாப வரி என்ற ஒரு வரி இருக்கின்றது. அது வந்து உங்களுக்கு தெரியும் வந்து சொத்துக்களை கைமாற்றின் போது நாங்கள் காணியம் கைமாற்றினா கட்டடங்கள் மற்றது நாங்கள் சொல்லுவோம் அந்த ஃபைனான்ஸ் செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் ஆவணங்கள் இப்போ நிதிச்சொல் பிரதானத்துக்கு வந்து போன்ஸ் இந்த அப்படியான விடயங்களை நாங்கள் வந்து அதாவது வந்து நாங்கள் வந்து விலகுறப்பட்ட கம்பெனியில் இருக்கு வேண்டப்பட்ட பங்குகளை தவிர உங்களுக்கு தெரியும் இலங்கையில் வந்து 290 கம்பெனி தான் கொழும்பு பங்கு வரத்தில் பதிவு செய்யப்பட்டு பிஎல்சி கம்பெனிஸ் என்று சொல்வது வந்து அதாவது வந்து பப்ளிக் வந்து பங்குகளை வந்து வெளியாக இருக்க வழங்கினார்கள். அப்போ அவைகள் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணவே தவிர அதாவது விலகூறப்பட்ட கம்பெனிகள்னு சொல்லப்படுற இந்த கிட்டத்தட்ட 290 கம்பெனியில் தவிர ஏனைய கம்பெனியில் ஒரு பங்கு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட எழுகிற மூலதன லாபத்துக்கு நிச்சயமாக 10% மூலதன வரி கொடுக்க வேண்டும். அது கொள்வன விலையிலிருந்து விற்பனை விலையை பார்க்கப்படும். இந்த கொள்வன விலையிலிருந்து ஏற்பட்ட கொள்வனோடு சம்பந்தப்பட்ட செலவினங்கள் அதோட நேரடியாக சம்பந்தப்பட்ட செலவினங்களை கூட்டி ஓடா விற்றமோ அதிலிருந்து 10% வரியை நிச்சயமாக நாங்கள் காணிய வேண்டான கட்டிடத்தை வேண்டான ஏனைய சொத்துக்களையும் நிச்சயமாக கொடுக்கணும். இது இப்போ மாற்றப்பட்டு வந்திருக்கு வந்து கம்பெனிகள் அப்படி செய்யுமா இருந்தால் தனிநபருக்கு தான் அது 30% அதிகரிக்கப்படுது 30% இருக்கும். அதே நேரத்தில் வந்து இன்னொரு வசதியும் செய்யப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் வந்து 1/10/2017 முதல் எந்த ஒரு நீங்கள் எந்த ஒரு சொத்துக்களையும் வேண்டி இருந்தால் அந்த விலைகள் வந்து மிகவும் குறைவு. இப்போ 2 லட்சத்துக்கும் முதல் நாங்கள் 2 லட்சத்தை நாங்கள் 2002 சொத்து 2 லட்சத்துக்கு வண்டி அது இன்றைக்கு வந்து 2 கோடியாக இருக்கும். 2 கோடிக்கும் 2 லட்சத்துக்கும் பார்த்தா ஞாபகமான 3 லாபம் வரும் மிகவும் அதிகமாக அதுக்கு 10% அப்படி 10% வரையை நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அதுக்கு என்ன செய்யப்படுது சட்டத்தில் சொல்லப்பட்ட உள்நாட்டு இரவு இலக்கிற சட்டத்தில் 1/10/2017 அந்த காணியின் சந்த பெறுமதி என்றும் அதிகம் கிட்டத்தட்ட 2 லட்சம் இருந்தால் சில வேலை அது வந்து இப்போ நாங்கள் 2 கோடி என்றா அது வந்து என்ன அது வந்து 1/5 கோடியாக இருந்திருக்கலாம் ஒன்று அப்போ மிச்சம் வார தொகை அப்போ 1/5 கோடிக்கு இந்த 2 கோடிக்கு விடப்பட்ட தொகைத்தான் மூல லாபத்தை செலுத்தணும். ஆனால் கம்பெனிகள் அது சம்பந்தமாக ஏதேனும் ஏற்பாடு செய்தால் 30% வரியை செலுத்தும். நிச்சயமாக வந்து மூல லாபத்துக்கு வரி இருக்குது சொத்துக்கள் மாற்றலுக்கு இருக்குது கட்டத்தான் பண்ணும். ஆனால் அதில் நிச்சயமாக அதுக்குரிய சரியான பொறிமுறை உள்நாட்டு இரவு திரங்கத்தில் இல்லை. அப்படியா சரி அப்படியாயின் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காணி வாங்குகின்ற போது 1 லட்சம் ரூபாயை வரியாக செலுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. 10 லட்சம் ரூபாய் காணி வேண்டும் போது இல்லை அந்த 10 லட்சம் ரூபாய் காணி வேண்டும் போது என்ன விலைக்கு விற்கப்படுது அந்த வித்தியாசம் விற்கப்படுகின்ற லாபம் லாபத்தின் அளவுக்கு அந்த கொள்வனவுக்கும் விற்பனையில் 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின காணியை ஒரு 15 லட்சத்துக்கு விற்றால் 5 லட்சத்திற்கான 10% வரி செலுத்தப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அந்த ஒருவர் வாங்கி அந்த காணியை வைத்துக் கொள்ளுகின்ற போது எதுவும் வரி செலுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஒருவர் என்னாலும் இருக்கு நிச்சயமா. ஆனால் வந்து எங்களை குடியிருப்பு நாங்கள் இருக்கிறாங்க சொந்த வீட்டை நாங்கள் விற்று அது 3 வருஷம் அந்த வீட்டில் நாங்கள் தொடர்ச்சியாக 3 வருஷம் இருந்து 2 வருடம் எங்களோட பேரில் அந்த வீடு இருந்தால் அதுக்கு நாங்கள் மூலதனாக வரி செலுத்துது அது எங்களுக்கு சொந்த வீடு. ஆனால் காணிகளை விற்றால் சம்பந்தமான இந்த ஒரு சொந்த வீடு முறைகளுக்கு சொத்துக்கள் சொத்துக்களை நாங்கள் வித்திருந்தால் நிச்சயமாக வரும்.
இப்போது இந்த வாகனங்கள் கைமாற்றப்படுகிற போதும் இத்தகைய நடைமுறைகள் இருக்க போது நிச்சயமாக இருக்கு. முதலாவது நிச்சயமாக இருக்கு. ஆனால் அது வந்து எங்களுக்கு வந்து தெரியாது. எப்படி நாங்கள் காசு டானு வந்த காசுக்குரிய கைமாற்றல் எப்படி செய்கிறோம்டா, எந்த ஒரு வங்கி விடாதவோ ஒன்றும் செய்கிறீர்கள். அப்போ கூட அது சம்பந்தமான எந்த ஒரு விடயத்தையும் யாரால் பெற முடியாது. நீங்கள் காணியை வைத்தாலும் கட்டணத்தை வைத்தாலும் நிச்சயமாக வந்து உலகத்தை விற்கப்பட்டபடியும் நேரடியாக வெளிப்படைத்தன்மையாக தெரியாது. வெளிப்படைத்தன்மையாக தெரியாது. உள்ளாட்டுகளும் அதை விட அப்போ நாங்கள் வந்து அதை எப்படியும் குறைஞ்சி தான் காட்ட பார்ப்போம். நிச்சயமாக அதில் வந்து இவர் சரியான ஒரு பொறுமுறையை காண்பாராக இருந்தால் இப்போ யாழ்ப்பாணத்தை பார்த்தீங்கன்னா உலக விதத்தில் காணிகள் விற்கப்படுது, கட்டணங்கள் விற்கப்படுது, ஞாபகம் இதழ் வருது. ஆனால் இதுவரைக்கும் நான் அறியல மூலதாக மன்ற விடியம் இந்த பத்து வீதம் உள்நாட்டுக்கு சென்றதாண்டு. சமகாலத்தின் அரசியல் நிலவரங்கள் பற்றிய உரையாடலாக விரிவடைந்து கொண்டிருக்கின்ற நிலவரம் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து தொடரும்.